இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரைட் லைன் சிட்டியா அமைய போகுது. அதுதான் நியோம் லைன் சிட்டி. இந்த ப்ராஜெக்டை சவுதி அரேபியால ரொம்ப வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை சவுதி அரேபியோட இளவரசரான முகமது பின் சல்மானோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்டை 2030 முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியால ராயல் ஃபேமிலியாக மட்டுமல்லாமல் உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியா இருக்கிறாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.4 trillion யூஎஸ் டாலர்ஸ். அதாவது உலகத்தோட டாப் 10 பணக்காரர்களோட வருமானத்தை சேர்த்தா கூட இவங்களோட சொத்து மதிப்பை எட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரலாம் இருக்கிறாங்க. இவங்க எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரலாக இருந்தாங்க அப்படின்னா, அது ஆயில் தான். சவுதி அரேபியில ஆயில் தான் ஒரு முக்கியமான பிஸ்னஸாகவே இருக்குது. சவுதி அரேபியால ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மெக்கால டூரிசம் மூலமா மட்டும்தான் வருமானமே வந்துச்சு. 1938 சவுதி அரேபியால ஆயில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவோட நிலைமை அப்படியே மாறி போச்சு. சவுதி அரேபியா ஆயில் தயாரிக்கிறத உலகத்திலேயே 2nd இடத்துல இருக்கு, அமெரிக்கா 1st இடத்துல இருக்கு. ஒரு நாளைக்கு சவுதி அரேபியா 10 மில்லியன் பேரல 85 நாடுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க நாட்டில் இருக்கிற ஆயில் வத்தி போச்சுன்னா அவங்களோட நாட்டோட வருமானம் என்னவாகும்? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஆய்வின் படி இன்னும் 30-40 வருஷத்துல சவுதி அரேபியால இருக்கிற ஆயில் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2052 இருக்கிற மொத்த ஆயிலுமே காலியாகிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சவுதி அரேபியோட நிலைமை என்னவாகும்? அதனாலதான் சவுதி அரேபியோட இளவரசரான முகமது பின் சல்மான் சவுதி அரேபியா ஆயிலை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. துபாய் எப்படி டூரிசத்தை டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி சவுதி அரேபியிலையும் டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் துபாயோட அட்வான்ஸாக பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால தான் இந்த நியோம் சிட்டி ப்ராஜெக்டை கொண்டு வந்தார். உலகத்தோட மற்ற எந்த சிட்டியோட இந்த சிட்டி வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. உலகத்தோட சென்டராக இந்த சிட்டி இருக்கணும்னு நினைச்சாரு. இந்த சிட்டியில நேர்கோட்டில் 170 கிலோமீட்டர் லென்த்தில் சிட்டி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. 2017 இந்த ப்ராஜெக்டை சவுதி அரேபிய இளவரசரான முகமது பின் சல்மான் இந்த திட்டத்தை அறிவிச்சார். இந்த ப்ராஜெக்டுக்கு நியோம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. NEOங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை, அதாவது நியூ அப்படிங்கிறது அர்த்தம். எம்ங்கிறது அராபிக் வார்த்தையான முஸ்டக்பல், அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிற அர்த்தம். அதே போல முகமது பின் சல்மானோட முதல் எழுத்தும் எம் தான். இந்த நியோம் ப்ராஜெக்ட் 26,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நியூயார்க் சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது 33 மடங்கு அதிகம். சவுதி அரேபியோட அரசரான சல்மான் பின் அப்துல்லாசிஸ் ஆல் சவுத் மகனான முகமது பின் சல்மான் இந்த ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரோட பிளானே சவுதி அரேபியோட ஆயிரம் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு தான். இந்த ப்ராஜெக்ட் சவுதி அரேபியோட தாபுக் ப்ராவின்ஸ்ல தான் கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரெட்சியோட வடக்குல அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஈஜிப்ட் ஒட்டி அமையிறதுனால ஈஜிப்டோட டூரிசத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த நியோ ப்ராஜெக்டை 26,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கான எஸ்டிமேஷன் செலவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 500 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இந்த நியோம் சிட்டியா 3 லேயரா பிரிச்சிருக்காங்க. பெடஸ்ட்ரியன் லேயர், சர்வீஸ் லேயர், ஸ்பைன் லேயர். இந்த பெடஸ்ட்ரியன் லேயர்ல ரோடு எதுவுமே இருக்காது. ரோடு இல்லைங்கிறதுனால எந்த ஒரு வாகனமே இருக்காது. அதனால மரங்கள், செடிகள், பூங்காக்கள் மட்டுமே இருக்கும். மக்கள் இங்கு பொழுதுபோக்குறதுக்காக ரொம்பவே உற்சாகமாகவும் நல்லாவும் இருக்கும். 2nd லேயர் தான் சர்வீஸ் லேயர். இங்கே தான் பெரிய பெரிய கடைகள், ஆஃபீஸ், மால்ஸ் இருக்கும். இதில் தான் ரோடும் இருக்கும், வண்டியும் ஓடும். 3rd லேயர் தான் ஸ்பைன் லேயர். இந்த ஸ்பைன் லேயர் தான் இந்த நியோம் சிட்டியோட பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். இதில் தான் அல்ட்ரா ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இதில் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீட் வேகத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இந்த நியோம் சிட்டி மற்ற சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரெனியபிள் எனர்ஜியில் தான் ரன் ஆக போகுது. அதுக்கு முதல்ல நான் ரினியபிள் எனர்ஜி, ரெனியபிள் எனர்ஜி வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் ரினியபிள் எனர்ஜினா ஆயில், கேஸ், நிலக்கரி சொல்லலாம். ரெனியபிள் எனர்ஜினா தண்ணீர், சூரிய ஒளி, தாவரம், காற்று, மண், பயோகேஸ் சொல்லலாம். இந்த நியோம் சிட்டி மொத்தமுமே ரெனியபிள் எனர்ஜியில் தான் ரன் ஆக போகுது. ஏன் சவுதி அரேபியா ரினியபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 2052 சவுதி அரேபியால ஆயிலோட இருப்பு குறைஞ்சிருங்கனால இந்த ரினியபிள் எனர்ஜியை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால தான் இந்த பிளானையே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நியோம் சிட்டியில நிறைய மலைகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா இவங்க எந்த ஒரு மலையுமே சேதப்படுத்தாம அதையுமே யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியோம் சிட்டிலேருந்து உலகத்தோட எந்த ஒரு பெரிய சிட்டிக்கும் வெறும் 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நியோம் சிட்டியில 2052 1 பில்லியன் மக்களை தங்க வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 9 மில்லியன் மக்களை தங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த நியோம் சிட்டியில ராயல் பேலஸ், கோப் மைதானம், பீச், ஏர்போர்ட் கட்டி முடிச்சுட்டாங்க. இந்த ஏர்போர்ட்டை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள நியோம் எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே 2 குட்டி தீவு இருக்கிற மாதிரியும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
இது 100% ரினியூபிள் எனர்ஜி மட்டுமே யூஸ் பண்றதுனால வாகனங்கள் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடுமே இங்க வராது. இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க 20,000 மக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியோம் அப்படிங்கறது வந்து ஒரு கம்பெனி நேமா தான் ரெஜிஸ்டரே பண்ணிருக்கிறாங்க. அதனால ஃபியூச்சர்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல கூட இந்த நியோம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நியோம் சிட்டில என்னென்னலாம் கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தோம்னா பறக்கும் காசு, ரோபோட் வேலையாட்கள், செயற்கை மலை, செயற்கை நிலா, ஃப்ரீ ஹைஸ்பீட் இன்டர்நெட், உலகத்தர வாய்ந்த ஆன்லைன் எஜுகேஷன், ரோபோட் டைனோசர்ஸ், ஹைப்பர்லூப் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ வேற உலகத்திலேயே இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த நியோம் ப்ராஜெக்டை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது லைன் சிட்டி, ப்ரோஜனா, ஆக்சாகன். இந்த ட்ரோஜனா மலைகள்ல தான் அமைஞ்சிருக்கும். இங்க ரெசார்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், மவுண்டைன் பைக்கிங் இருக்கும். இந்த ட்ரோஜனால அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் விளாடுற மாதிரி இருக்கும். இங்க லக்ஸரி மேன்ஷன்ஸ், அப்புறம் வனவிலங்கு சரணாலயமும் இருக்கும். இந்த ஆக்சாகன் ஒரு மிதக்கம் சிட்டி மாதிரியே அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே இருக்கும். இதை ஆக்டாகன் ஷேப்ல வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இந்த நியோம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க 20,000 மக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 20,000 மக்களையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை 2030 $500 பில்லியன் முடிக்கணும் அப்படிங்கறத வந்து சவுதி அரேபியா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா 2030 முடியாது அப்படிங்கறத வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 2050, அதே போல அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா $1 trillion எகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் சிட்டி ஐடியாவை சவுதி அரேபியா தான் முதல் முதல்ல கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த லைன் சிட்டி மாதிரியே உலகத்தில் உள்ள பல நாடுகள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமெரிக்காவில் போஸ்டன், வாஷிங்டனுக்கு இந்த லைன் சிட்டி மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த நியோம் சிட்டியில எப்படி தண்ணீர் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இங்கே முற்றிலுமே பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். இப்ப வரைக்குமே சவுதி அரேபியா கடல்ல இருந்து தண்ணி எடுத்து டீசாலினேஷன் மூலமா உப்பு தண்ணீரை பிரிச்சு நல்ல தண்ணியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீசாலினேஷன் மூலமா தண்ணீர் தயாரிக்கிறதுல உலகத்திலேயே சவுதி அரேபியா தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் சவுதி அரேபியா 3 மில்லியன் கியூபிக் மீட்டரை தயாரிக்கிறாங்க. இந்த நியோம் சிட்டி என்னதான் சவுதி அரேபியா இருந்தாலும் இங்க ஓன் டாக்ஸ், தனி லேபர்லா, தனி கோர்ட் எல்லாமே இருக்கும். இங்க ஒரு தனி நாடு மாதிரியே தான் இருக்கும். இந்த நியோம் ப்ராஜெக்ட் மூலமா 380,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியோம் ப்ராஜெக்டை எந்த கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மெக்கன்சி அண்ட் கோ, போஸ்டன் கன்சல்டிங், ஓலியர் வைமன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியால நதியோ ஏரியோ கிடையாது, கிரவுண்ட் வாட்டரும் அந்த அளவுக்கு இருக்காது. கடலீரை சுத்திகரிச்சு தான் குடிநீரை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கன அடி நீரோட மாத்துறதுக்கு அவங்க ₹50 செலவு பண்றாங்க. இதனால பைனரிங் டெக்னாலஜி மூலமா குடிநீரை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு செலவு ரொம்பவே குறையும். இந்த நியோம் ப்ராஜெக்ட் உண்மையிலே சக்சஸ் ஆச்சுன்னா சவுதி அரேபியா தான் உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.